ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் மார்ஷ்மலோ எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யலாம். இது செய்யறதுக்கு வெறும் மூணே பொருட்கள் மட்டும்தான் தேவை. இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மார்ஷ்மலோ செய்யறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அரை கப் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சர்க்கரையை போட்டுக்கோங்க. இது கூட கால் கப் சோள மாவு சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ சுகர் டஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மார்ஷ்மலோவை செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைன் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இந்த மாதிரி வழியில் நீண்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மார்ஷ்மலோ லாஸ்ட் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பட்டர் பேப்பருக்கு மேலே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகர் டஸ்ட்டை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே இந்த சுகர் டஸ்ட்டை போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மார்ஷ்மலோ எடுக்கும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் பேப்பர் வீட்டிலே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைனா அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்குவேர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர் டஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது இந்த மார்ஷ்மலோ செய்யறதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் ஜெலட்டின். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் போட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க வச்சுக்கலாம். இதை பாகு மாதிரி காய்க்க போகிறோம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை பாகோட கரெக்டான கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் இந்த சர்க்கரை பாகு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஈஸியாக கரெக்டான பதம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சர்க்கரை பாகு எடுத்து இந்த தண்ணியில விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாகு தண்ணியில கரையாது. இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கும் போதும் ஒரு சாஃப்டான பால் கன்சிஸ்டன்சில இருக்கும். நம்ம கையை வச்சு உருட்டும் போதும் எந்த ஷேப்ல உருட்டினாலும் உருட்டுறதுக்கு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல ஏற்கனவே நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஜெலட்டின் எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜெலட்டின் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜெலட்டின் உடனே நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை கீழே இறக்கிடலாம். அடுத்தது இதை நல்லா பீட் பண்ணணும், அதனால அதை இன்னொரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இனி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துட்டு அதில் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்திலே நல்லா ஃப்ளஃபியாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். முதல்ல மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது நல்லா திக்காகிறது வரைக்கும் பீட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் போல ஆகும். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா திக்கா இருக்குது. இந்த மாதிரி கீழே விழும்போதும் நல்லா திக்கா ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதில் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுக்கக்கூடியதில் பாதி சேர்த்துக்கோங்க.
இந்த மார்ஷ்மலோல கலர் சேர்க்காமலும் இந்த மாதிரி செய்யலாம், கலர் சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு கலர் சேர்க்க வேணாம் அப்படின்னா இதை ஃபுல்லுமே இதில் ஊற்றிக்கோங்க. பாதி இதில் ஊற்றியாச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது மீதி இருக்கக்கூடியதில் நான் இப்போ பிங்க் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்லலாம் வேணுமோ அந்த கலரில் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கலர் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். இதை பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் கலருக்கு மேலே இதை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகர் டஸ்ட்டையும் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இது நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 6 to 8 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்தாச்சு. இப்போ ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மேஷ்மலோ ரெடி ஆயிடுச்சு. இனி இதை கட் பண்ணிட வேண்டியதுதான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கத்திலையும் இந்த மாதிரி சுகர் டஸ்ட் வச்சு தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ண வரும். இந்த மேஷ்மலோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சுகர் டஸ்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம். இனி இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் அந்த சுகர் டஸ்ட் படுறது மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கடி கடிச்சோடனே அப்படி கரைஞ்சி போயிடும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இனி இதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.